டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா பங்கேற்பது குறித்து ஒரு மாதத்திற்கு பிறகு முடிவு செய்யப்படும் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து பிடிஐக்கு பேட்டியளித்த அதன் தலைவர் நரீந்தர் பத்ரா, இந்திய விளையாட்டு வீரர்களின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் தரப்படும் என்று கூறினார். கோவிட் 19 பாதிப்பு சர்வதேச அளவில் நிலவி வரும் நிலையில் ஜூலை மாதம் தொடங்கவுள்ள போட்டிகளை ஒத்திவைக்க வேண்டும் என்று பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கப் போவதில்லை என்று முதல் நாடாக கனடா அறிவித்துள்ளது. அமெரிக்கா, இங்கிலாந்து நாடுகளின் ஒலிம்பிக் சங்கங்களும் போட்டியை ஒத்திவைக்க கோரிக்கை விடுத்துள்ளன.